வணக்கம் iOS 26 beta 9 நைன் வேர்ஷன் டெவலப்பர்ஸ்க்கு ஆப்பிள் நேத்து நைட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டூ டேஸ் முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா பீட்டா சிக்ஸ் வேர்ஷனை பப்ளிக் பீட்டா டெஸ்டர்ஸ்க்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்திருந்தாங்க ஐஃபோன் செவன்டீன் ப்ரோ சம்பந்தப்பட்ட சில லேட்டஸ்ட் லீக்ஸ் இன்ஃபர்மேஷன் யுந்த எபிசோட்ல உங்களோட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஐஒயஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் பீட்டா நைன் எடுத்துட்டிங்கன்னா அதோட ரிலீஸ் நோட்ஸில் எதுவும் ஆப்பிள் ஆஸ் யூஷுவல் மென்ஷன் பண்ண கிடையாது ஸோ ஃபார் நம்மளுக்கு லாஸ்ட் டூ பீட்டாஸாவே ஆப்ஸ் ஸ்டெபிலிட்டி அண்ட் ஓவரால் இதோடய யூசர் இன்டர்ஃபேஸ் இது எல்லாமே நம்மளுக்கு ஸ்டேபிளாக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது ஒரு சில யூசர்ஸ் சோஷியல் மீடியா சைட்ஸில் சில லிக்விட் கிளாஸ் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதா வந்து நோட்டீஸ் பண்ணிருந்திருந்தாங்க பர்டிகுலரா சர்ச் பார் எங்க அப்பியர் ஆகுதோ அங்க டிலே ஆர் ஏதாவது சம் கிளிச்சஸ் மாதிரி வருது இந்த சில டெக்ஸ்ட் இன்புட் ஏரியாஸ்ல ப்ராப்ளம் நோட்டீஸ் பண்ணது வந்து ஷேர் பண்ணிருந்திருந்தாங்க சோ ஃபார் நான் அந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்லீங்க பேமெண்ட் ஆப்ஸ்ல இருந்து எல்லாமே நார்மலா தான் எனக்கு ஒர்க் ஆயிட்டு இருக்கு பாஸ்ட் டூ டூ டு த்ரீ பீட்டாஸ் ஆவே அண்ட் பேட்ரி பெர்ஃபார்மென்ஸுமே பாத்தீங்கன்னா நல்லா தான் இருக்கு நம்மளோட லாஸ்ட் பீட்டா கவரேஜ்ல சொல்லியிருந்த மாதிரி எந்த இஷ்யூவும் இப்போ வரைக்கும் எனக்கு ஃபேஸ் பண்ண கிடையாதுங்க ஒன் டே டு ஒன் அண்ட் ஆஃப் டேஸ் அப்படிங்கிற நம்மளோட யூசேஜ் பேஸ் பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் தான் இப்போ வரைக்கும் எனக்கு இருந்துட்டு இருக்கு நீங்க இன் கேஸ் லாஸ்ட் பீட்டா டெவலப்பர் பீட்டா பர்டிகுலராக அண்ட் பப்ளிக் பீட்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட போன்ல பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறது கீழ கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் அக்ராஸ் தி ஸ்டாக் ஆப்ஸ் நம்மளுக்கு லிக்விட் கிளாஸோட டிசைனும் பார்த்தீங்கன்னா எப்படி நம்மளுக்கு ப்ரீவியஸா இருந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்ததோ அது அப்படியே ஆப்பிள் வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப டிரான்ஸ்பரன்சி சேஞ்சஸ் இந்த பாஸ்ட் டூ டு த்ரீ பீட்டாஸாவே வந்து பெருசா ஆப்பிள் வந்து பண்ண கிடையாதுங்க ஜஸ்ட் ப்ரீவியஸா என்ன வந்துருந்ததோ அது அப்படியே மெயின்டைன் தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அந்த மேட் பினிஷ் மாதிரி ஃபிராஸ்ட் கிளாஸ் மாதிரி மெயின்டைன் ஆயிட்டு இப்போ வரைக்கும் நம்மளுக்கு இருந்துட்டு இருக்கு ஆப்ஸ் ஏதாவது நீங்க ஓப்பன் பண்றீங்க அப்படின்னா ரொம்ப அந்த ட்ரான்ஸ்பரன்ட் கிளாஸ் எஃபெக்ட் இல்லாம நம்மளுக்கு அந்த ப்ராஸ்ட்ரட் கிளாஸ் எஃபெக்ட் தான் நீங்க வந்து ஃபீல் பண்ண முடியும் அக்ராஸ் தி சிஸ்டம் இந்த லேட்டஸ்ட் பீட்டா டெ நைன்ல பக் ஃபிக்ஸஸ் அதிகமா பண்ணியிருக்கறதா தெரியுதுங்க பட் ஸ்டில் பக்ஸ் வந்து இருக்கு நிறைய யூசர்ஸ் சோஷியல் மீடியா சைஸ்ல ரிப்போர்ட் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க நீங்க சப்போஸ் பீட்டா டெஸ்டிங்ல இருக்கீங்க அப்படின்னா இந்த ஃபீட்பேக் ஆப் யூஸ் பண்ணி என்ன மாதிரி ப்ராப்ளம் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்க அப்படிங்கறதையும் நோட்டிஃபை பண்ணுங்க இன்னும் ஒன் வீக் தான் டைம் இருந்தாலும் நம்மளுக்கு ஐஓஎஸ் டுவெண்ட்டி ஒன் வரைக்குமே நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஃபீட்பேக் பப்ளிக் பீட்டா டெஸ்டிங் அண்ட் டெவலப் பீட்டா டெஸ்டிங்ல சப்மிட் பண்றோம்னா ஆப்பிள் ஃபிக்ஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு போத் ஐஃபோன் அட் ஐபேட்ல நீ எதுல பீட்டா ரன் பண்ணிட்டு இருந்தாலும் சரி அண்ட் தவறாமல் நம்மளோட புது ஐரோவின் ப்ரோ ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கங்க இன் கேஸ் நீங்கள் ஆல்ரெடி பண்ணலன்னா நீங்கள் ஆல்ரெடி பண்ணி இருந்திருந்தீங்கன்னா ஆப் ஸ்டோரில் போயிட்டு அப்டேட் பண்ணுங்க லேட்டஸ்ட் ஆப் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் நியூ யூசர் இன்டர்ஃபேஸை வந்து கொண்டு வந்துருக்கும் நம்மளோட எக்ஸிஸ்டிங் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வீடியோஸை நீங்கள் குயிக்காக சர்ச் பண்றதுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சர்ச் search option உமே பாத்தீங்கன்னா bottomல பிளேஸ் பண்ணியிருக்கேன் iPhone அல்லது iPad ஒரு டெம்பர் கிளாஸ் எப்படி அப்ளை பண்ணனும் யூஸ்புல்லான ஆப்ஸ் ரிலேட்டட் கண்டென்ட் நீங்க சர்ச் பண்றது இந்த மாதிரி எல்லாத்தையுமே குயிக்காக உங்களோட ஃபிங்கர் டிப்ஸ்க்கு கொண்டு வரதுக்கும் அண்டு கொஷின்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா இதுலேயே நம்மளுக்கு ஆஸ்க் அப்படிங்கிற ஆஸ்கோபின் ப்ரோ டாட் காம் வெப்சைட்டுக்கு உங்களுக்கு கனெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது நம்ம என்னென்ன அக்சசரிஸ் ஷாப்பிங்க்கு சஜஸ்ட் பண்ணுறோமோ கேபிள்ஸ்லேருந்து கேமராஸ்லேருந்து ஆன்லைனில் வரக்கூடிய நல்ல நல்ல டீல்ஸ் சார்ஜர்ஸ் பவர் பேங்க்ஸ் அந்த மாதிரி எல்லா டே டேட்டாவும் உங்களுக்கு விதின் நம்மளோட ஆப்லேயே பார்த்தீங்கன்னா ரெடியாக அவைலபிளாக இருக்கும் அண்ட் இந்த ஐஒஎஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் நம்மளுக்கு ரிலீஸ் கேண்டிடேட் வேர்ஷன் பாசிபிளி இன்னொரு ஃபோர் ஆர் ஃபைவ் டேஸில் வரும் அப்படிங்கிற எதிர்பார்க்குறாங்க அதுக்கப்புறம் ஈவெண்ட் அப்போ நம்மளுக்கு ஆப்பிள் அனௌன்ஸ் பண்ணுவாங்க எந்த டேட்ல வரும் அப்படிங்கிறது ஈவெண்ட் முடிஞ்ச ஒரு ஒன் வீக் அப்படிங்கிற டைமில் தான் நார்மலா ரிலீஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஒரு ஒன் வீக் டைமில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஐஃபோன் செவன்டீன் வந்து அஃபீஷியலாக கிடைக்கும் ஸோ ஐவைஸ் டுவென்டி சிக்ஸ் வந்த உடனேயுமே நீங்கள் உங்களோட ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிட வேண்டாம் ஆல்ரெடி பீட்டா டெஸ்டிங்ல எல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைங்கே இருக்கு அப்படின்னா பண்ணுங்க அதுவைஸ் அட்லீஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஒன் அப்படிங்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் பக் ஃபிக்ஸஸ் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அவசரம் இல்லை அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணி பண்ணலாம் ஃபீச்சர்ஸை குயிக்காக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் மட்டும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி பார்க்கலாம் அஃபீஷியல் ரிலீஸ் வந்ததுக்கப்புறம் அதர்வைஸ் வெயிட் பண்ணிட்டு டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஒன் மாதிரி அப்டேட் வந்ததுக்கப்புறம் அப்புறம் பண்றது ரெக்கமெண்டடான விஷயம் இதில் வரக்கூடிய ஃபீச்சர்ஸ் லிஸ்ட்லாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் கவர் பண்ணியிருக்கோம் நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்க லிங்க் டிஸ்க்ரிப்ஷன்ல ஃபஸ்ட் கம்பெனி பின் பண்ணி வைக்கிறேன் அண்ட் ஐஃபோன் செவன்டீன் ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸை பற்றி சில இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியா சைட்ஸில் சர்ஃபேஸ் ஆகிட்டு வந்துட்டுருக்கு பட் பார்த்த உடனேயுமே நம்ம செவன்டீன் ப்ரோ ப்ரோ மேக்ஸோட எக்ஸாக்ட் ஃப்ளோன் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு சீல் பேக்கேஜிங் அதோட பாக்ஸ் எல்லாமே வந்து பர்ஃபெக்ட்டா இருக்கு பட் அந்த கேமரா சென்சார் கட்டவுட்டை பின்னாடி காமிக்கும் போதே நம்மளுக்கு க்ளோன் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் ஆப்பிள் ஏதாவது ஒரு லீக் அப்படின்னு கொண்டு வந்துச்சுன்னா இம்மீடியட்டா சைனால பாத்தீங்கன்னா அதுக்குண்டான க்ளோன் காப்பி ரெடியாக இருக்கும் சோ இதுவும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் பாட்டம்ல இருக்கக்கூடிய அந்த சின் வந்து ரொம்ப திக்கா இருக்கிறத வச்சு நீங்க இன்னொரு ஆங்கிள்ல கண்டுபிடிக்கலாம் இது க்ளோன் தான் ஒரிஜினல் ஐஃபோன் செவன்டீன் ப்ரோ ஆர் ப்ரோ மேக்ஸ் வந்து கிடையாது அப்படிங்கறத சோ நிறைய வீடியோஸ் வந்து நெட்ல சர்ஃபேஸ் ஆயிட்டு இருக்குங்க இந்த மாதிரி ஒரிஜினல் ஐபோன் செவென்டீன் ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸ் இன்ஸ்டா ரீல்ஸ்லையும் சரி ட்விட்டர் ட்விட்டர்லேயும் சரி அண்ட் யூடியூப் ஷார்ட்ஸ்ல எல்லாம் நீங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கலாம் ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக இந்த ஃபோன் எப்படி இருக்கு லீக்ஸை பேஸ் பண்ணி அப்படிங்கிறதுக்காக நீங்க பார்க்கலாம் நம்மளுக்கு இதே மாதிரி சிமிலர் இன்னும் கொஞ்சம் ப்ரீமியம் லுக் அண்ட் ஃபீல்ல தான் ஐஃபோன் செவன்டீன் ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸ் பார்த்தீங்கன்னா வரும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ்ல நீங்கள் இந்த ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய அந்த பாட்டம் சின்ன ஏரியாவை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப திக்கா இருக்கிறத வச்சு இது க்ளோன் அப்படிங்கிறது ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அண்ட் கேமராவுமே வந்து அந்த அளவுக்கு ஒரு ஃபினிஷ் இருக்காது பார்க்குறதுக்கே ஒரு சீப் நாக் ஆஃப் மாதிரி தெரியும் ஸோ அதை வச்சும் இன்னொரு ஆங்கிளில் நீங்க கண்டுபிடிக்கலாம் அண்ட் அலுமினியம் பாடி வந்து இந்த தடவை ஐஃபோன் செவன்டீன் சீரியஸ் மாடல்ஸுக்கு வந்து ஆப்பிள் அடாப்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுதுங்க டைட்டானியம்ல இருந்து நம்மளுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருந்தது அதுக்கப்புறம் டைட்டானியம் வந்துட்டு இப்போ அலுமினியம் பாடிக்கு வந்து ஆப்பிள் சூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது வெயிட் ரிலேட்டட் ரீசன்ஸ்க்காக ஆப்பிள் வந்து இதை சூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன் மேபி நம்மளுக்கு அந்த ப்ரீமியம் ஃபீல் குறையாம இருக்கிறதுக்காக ஏதாவது அவங்க சம் ஃபினிஷ் வந்து ட்ரை பண்ணலாம் அலுமினியம்லையே ஸோ பார்ப்போம் என்ன மாதிரி ஒரு அவுட்புட் வந்து கிடைக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு ஈவெண்ட் அப்போ தெளிவாக தெரிஞ்சிடும் நீங்க சப்போஸ் ஓல்டர் ஐபோன் மாடல்ஸ்ல இருந்து அல்லது புதுசா ஐபோன் வரணுங்க போது செவன்டீன் செவன்டீன் ஏர் செவன்டீன் ப்ரோ அண்ட் செவன்டீன் ப்ரோ மேக்ஸ் இந்த நாளில் எந்த மாடலுக்காக நீங்க வெயிட் பண்றீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணிக்கோங்க மேட் இன் இந்தியா ஐபோன் செவன்டீன் மாடல்ஸ் பத்தி நம்மளோட லாஸ்ட் எபிசோட்ல கவர் பண்ணியிருந்தோம் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயே ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே கொடுத்து வைக்கிறேன் தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்த எபிசோட்ல ஒரு யூஸ்ஃபுல்லான டாபிகோட உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்